பார்க்கறத கவனிங்க. இந்த ரெண்டு தூதர்களை கண்ட உடனே அவன் என்ன செய்தான், தலை மட்டும் தலை குனித்து அவங்களை வணங்கினான். ஆமே. தேவ தூதர்களுக்கு மரியாதை கொடுத்தான். ஆமே சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு அவங்கள் மரியாதை கொடுத்தார் என்று நம் வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. ஆமே. தலை மட்டும் குனிந்து வணங்கினான். ஆமே. இந்த ராவம் மட்டும் இங்க தங்கிட்டு போகலாம் அல்லேலூயா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மார்களே, அடியானுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி வாசிங்க. இரண்டாம் வசனம் வாசிங்க. போகலாம் என்றான். மூன்றாம் வசனம் வாசிங்க. அவன் மிகவும் வருந்தி கேட்டான். அப்பொழுது அவனிடத்துக்கு திரும்பி அவர் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. நான் சொன்னபடினால் அவங்க வீட்டுல தங்கினார்கள். அல்லேலூயா. நீங்க நானும் நல்லா ஜெபிக்கிறோம் அல்லவா? ஜெபம் பண்றோமா இல்லையா? நல்லா ஜெபிக்கிறோம். நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டுல தங்கி இருக்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, உங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சுனாலே ஆசீர்வாதம் வருது. ஆமே. அல்லேலூயா. ஆனா போராட்டமும் வரும். ஆமே. என்னடா போராட்டம் வருங்க, உண்மையில வரும். ஆமே. உங்களுக்கு நான் சொல்றேன், உன்ன நல்லா கவனிங்க. இப்ப இவங்களுக்கு போராட்டம் வருது. அல்லேலூயா. இப்ப ரெண்டு தூதர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, போராட்டம் வருது. ஆமே. அதுல ஆறாம் வசனம் வாசிமா. கிழவர்களும் அனைவர்களும் நாலா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில வந்த மனுஷர்கள் எங்கே? நாங்கள் அவங்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார்கள். அதற்கு தான் அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரர்களே இந்த அக்கிரம் செய்ய வேண்டாம். இதே புருஷர் அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்குண்டு, அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். உங்க இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவங்களுக்கு மாத்திரம் ஒன்று செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல தேவ தூதர்களை நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் என்று சொல்லி அவங்க தைரியமா வந்தாங்க. அந்த காலத்துல நல்லா கவனிங்க. ஆண்கள் பெண்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்று உறவு வர தெரியாமலே நிறைய பாவங்கள் நடந்திருக்கு. அல்லேலூயா. அதே போல தேவ தூதர்கள் இடத்திலையும் அவங்கள் அப்படி இணைத்தார்கள். ஆனால் அவர் சொன்னாரு பாருங்க, ஏன் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் கல்யாணம் முடியாத பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, அவங்கள வேணா என்ன வேணாலும் செய்யுங்க போங்க என்று சொன்னார். இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போது தேவ தூதன் என்ன தெரியுமா செய்தார்கள்? சன்னல் வழியே தேவ தூதர்கள் கைய போட்டு, சன்னல்னா கதை வழியே சொல்லலாம் அல்லையா, கைய போட்டு அந்த உயர்த்துவை உள்ள இடத்துக்கு
கதவை பூட்டிட்டாங்க. ஆமென். யாரு? தேவ தூதர்கள். அல்லேலூயா. உள்ளே இழுத்து கொண்டு வச்சு பின்வாசலிலே அவங்கள் கடந்து சென்றார்கள். அது மாத்திரமல்ல, லோத்துவிடத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? நான் இந்த பட்டணத்தை சூறையாட போகிறேன். அல்லேலூயா. இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். அல்லேலூயா. 12 வசனம் வாசிங்க. லோத்தை நோக்கி, இந்த இடத்தில் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரனாவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் எவர்களாய் இருந்தால் வெளியே அழைத்து கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவருடைய குக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். அல்லேலூயா. அப்பொழுது புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற, எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது செயல்பட்டால் கர்த்தர் என்ன செய்வாரா சொல்லுங்க? அழிச்சு போட்டுருவார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இந்த ஆண்டவர் என்னை காப்பாத்துவார், ஒரு கணத்தை கொடுத்தா மறு கணத்தை கட்டுங்க என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உண்மைதான். ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க சம்மதிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார், என் கண்ணின் கருமணியை தொடுகிறான். ஆமென். உங்களை தொடர, யாருமே உங்களை தொடர முடியாது. ஆமென். முதல்ல யாரை தான் தொடர முடியும்? இயேசுப்பவன். அல்லேலூயா. ஆனால் இங்கு லோத்து எழுச்சிறான், தன்னுடைய எல்லாரையும் கூட்டிட்டு ஓடுகிறான். அல்லேலூயா. காப்பாற்றப்பட்டவர்கள் குடும்பங்கள் மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிக்க பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் யாராவது செயல்பட்டால் கர்த்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஆமென். நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள். நீங்க உங்க மேல கைப்பட அவர் சம்மதிக்க மாட்டார். ஆமென். சில பேர் நீங்க சொல்லலாம், நீங்க நிறைய கிறிஸ்தவர்களை அடிக்கிறார்களே அப்படி என்று சொல்லலாம். ஏன் தெரியுமா கிறிஸ்தவங்க திருப்பி அடிக்கல? என் தேவனுக்கு பயம். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தப்படினால் அவங்கள் மவனமாக இருக்கிறாங்க. ஆனால் சாதமாக ஜனங்கள் பயன்படுத்துறாங்க. கர்த்தர் விடமாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் விடமாட்டார். ஆமென். கர்த்தர் எப்படியாவது உங்களை மனம் திரும்ப வைப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்க அடிச்சிடலாம் நினைப்பீங்க, இன்னைக்கு நீங்க அடிப்பீங்க, நாளைக்கு உங்க பிள்ளைகள் தான் மனம் திரும்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த லோத்து எவ்வளவு பாடுபட்டான், எவ்வளவு கஷ்டப்பட்டான். ஆமென். எப்படியாவது இந்த தூதர்களை நான் பாதுகாக்கணும் என்று நினைச்சான். ஆனா தேவ தூதர்கள் வந்தது எதுக்கு? அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் சரியில்லை, அதனால. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிக்க பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் யாராவது செயல்படுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் பிள்ளை சூனியங்கள் வைக்கிறாங்களா? கர்த்தரிடத்துல ஒத்துக்கொடுங்க.
அப்படிப்பட்ட காரியத்துல யார் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். நீங்க நிறைய பேர் ரோட்ல பாருங்க, வைக்கம் குடிச்சு அறையுறாங்க, பார்த்திருக்கீங்களா? அதுல எப்படி இப்படிதான் சேவனைகள் வைக்கிறது, ஏதாவது செய்து அவங்களை பில்லி சுனிங்களை வச்சு வெளியே அனுப்புறது, இப்படி பண்ணி அவங்களை பைத்தியகரமா வெளியே கொண்டு வந்து இல்லையா? ஆனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப படிச்சுட்டாங்க அதனால திரும்ப பிடிச்சிட்டு அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை, நீ படிக்க படிக்க உனக்கு கூர்மை தான் வரும். மூளை என்ன வருமா, கூர்மை ஆகிட்டு தான் இருக்கும். அதுல உங்களுக்கு பைத்தியம் பிடிக்காது இல்லையா? ஏதாவது செய்வன கட்டுகள் இருக்கும், பில்லி சூனியங்கள் இருக்கும். அப்படி இருந்தாதான் அது அப்படி ஆகும் அல்ல இல்லையா? இல்லைன்னா ஆகாது அல்ல இல்லையா? ஆனால் நல்லா கவனிங்க, இந்த லோகத்தை இவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. தேவ தூதர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, லோகத்தையும் உள்ள இவங்க வீட்டுக்குள்ள இழுத்து வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன தெரியுமா பண்ணாங்க, குருட்டாட்டம் பண்ணபடியாக வச்சாங்க. ஆமே நல்ல இல்லையா? எப்படியா, ஒருத்தருக்கும் கண்ணு தெரியாது, எல்லாருக்கும் கண்ணை இணைச்சிட்டு அடப்பட்டு போச்சு. 11 இருக்கு வாசிங்க, 11 பண்ணினார்கள் இல்லையா? எல்லாத்துக்கும் கண்ணு கண்ணெல்லாம் யாருக்குமே தெரியல. இப்ப வீட்டை சுத்தி சுத்தி வர்றாங்க, இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ளதான் தட்டுதாங்க, கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க, சன்னலை பாக்காங்க, கண்ணு தெரியல, வீட்டுக்கு போக முடியல, வந்த பாதை எதுன்னு தெரியவில்லை, எல்லாருக்கும் குருட்டாக முடிச்சு. ஆமே எல்லாருமே கண்ணும் குருடாகிட்டு. ஐயா தேவ தூதர்களுக்கே இவ்வளவு கிருபை இருக்கு அப்படின்னா, அந்த தேவ தூதரை உண்டாக்கின ஆண்டவருக்கு எவ்வளவு கிருபை இருக்கு பாருங்க. ஆமே அல்ல இல்லையா? அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நீங்க. ஆமே சொல்லுங்க இல்லையா? தேவன் உங்க மேல இரக்கமா இருக்கிறார், உங்க மேல கிருபையா இருக்கிறார் அல்ல இல்லையா? சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா இருக்கணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அல்ல இல்லையா? சொல்லுங்க. அப்ப நல்ல கவனிக்க பிள்ளைகளே, அப்போ அண்ணால் தன்னுடைய குழந்தைக்கு எப்படியாவது எனக்கு குழந்தைன்னு சொல்லி வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினார். ஆமே அல்ல இல்லையா? வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினார், அது ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல இல்லையா? ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் என்று சொல்லும் போது ஆண் குழந்தையை தான் ஆண்டவர் கொடுத்தார். மாற்றி கொடுத்தாரா? நீ என்ன ஆசீர்வாதம் கேட்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமே. ஆனா அது தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நீங்க கேட்கிற ஆசீர்வாதம், நீங்க கேட்கிற ஆசீர்வாதம் யாருக்கு பிரியமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். சும்மா கண்டதெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லி கேட்க கூடாது அல்ல இல்லையா? நீங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தை கேட்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், அவங்க இருதயத்துல என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாம் வேணும்னு கேட்பாங்க. ஆனா எல்லாம் தகுதியா இராது. நீங்க கேட்கறது எல்லாம் என்ன இராது, தகுதியா இராது உங்களுக்கு. அதை யோசிக்கணும், அதை யோசனை பண்ணி நாம் ஆண்டவர் இடத்துல என்ன கேட்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். நீங்க முதல்ல நல்லா யோசிக்கணும், இது கேட்கணுமே இது தேவனுக்கு பிரியமானதா இல்லையா, தேவனுக்கு பிரியமானதா என்று கேட்கணும். தேவனுக்கு பிரியமில்லாததை கேட்டா இல்லையா, தேவனுக்கு பிரியமில்லாததை கேட்டா கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். கேளுங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு வேலை செய்யறேன்,
ஏன்னா நான் நடந்தே வேலைக்கு போறோம் ஐயா, எனக்கு ஒரு சைக்கிள் தாங்க ஆண்டவர், சொல்லி பாருங்க, ஒரு காரே தருவார். அல்லேலூயா. சைக்கிள் கேட்டா என்ன தருவாரு? காரே தருவார். ஆமென். நான் முதலாவது நான் மனந்திரும்பின பிசுல நான் நடந்த வேலைக்கு போனேன். நான் நடந்த வேலைக்கு போகும்போது எல்லாரும் சைக்கிள் போவாங்க, இனி சைக்கிளை ஏத்திட்டு போக மாட்டாங்க. ஏத்திரமா எனக்கு மிதிக்க கஷ்டமா இருக்கு, நான் ஏத்திட்டு போக மாட்டேன் அப்படின்னா. சிலவங்க சொல்லுவாங்க, நீங்க மிதிங்க நான் பரத்த உட்காந்துருந்தாங்க. நான் ஆடி மாசம் காத்து நம்ம ஏரியாவில் எப்படி அடிக்கும்? உடம்ப கொடுத்து ஆட்டி சாப்பிட்டு விட்டுட்டு போய் வேலைக்கு போயிருவேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னால சைக்கிள் வாங்க கூட எனக்கு தகுதி இல்லப்பா, ஒரு சைக்கிள் ஓட்ட சைக்கிள் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஓட்ட சைக்கிள் தான் கேட்டேன், எனக்கு ஓட்ட சைக்கிள் தான் தந்த. அல்லேலூயா. பழைய சைக்கிள் தான் தந்தாரு. ஆமே. அது ஒரு வருஷம் ஓட்டுனேன், அப்புறம் புது சைக்கிள் தாருமேன்னு கேட்டேன். அல்லேலூயா. அப்புறம் புது சைக்கிளே கிடைச்சி. ஆமே. அல்லேலூயா. அப்புறம் அது ரெண்டு வருஷம் கழிச்ச பிறகு ஒரு பைக்கு தான் ஆண்டவரேன்னு சொன்னேன். பழைய பைக்கு, ஏன்னா நான் என்ன நினைச்சு கேட்டேன் அப்படின்னா, பழைய பைக்கு தான் எனக்கு தந்தேன், ஏன்னா எனக்கு இருக்கிற தகுதி என்னங்கிறத பாக்குறேன். ஆமே. ஒரு பழைய பைக் எடுக்கலாம் இப்போதைக்கு அப்படிங்கிற தகுதியை பார்த்தா ஆண்டவர் பழைய பைக்கு தாங்க, அது ஓட்டையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆமே. ஆனா சூப்பர் பைக் தந்தார். கையை தட்டி அடையிலே சொல்லுங்க. அந்த பைக் எப்படி தெரியுமா? ஒரே ஆள் ஓட்டிச்சு. அந்த ஆள் அது வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் தான் போவார், வேற எங்கேயும் போக மாட்டேன். சூப்பர் பைக் அல்ல இல்லையா? அது கொஞ்ச காலம் வச்சு ஓட்டனே. ஆமே. இப்பவும் அந்த பைக் என் வீட்டில் இருக்கு, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பழைய பைக் எங்களுக்கு தாங்க ஐயா, எனக்கு கத்து இருந்தது அல்ல இல்லையா, நான் யாருக்கும் தர மாட்டேன். ஆமே. இப்போ ஒரு புது பைக் கத்துக்கிட்ட கேட்டேன், அதையும் தந்தார். அல்லேலூயா. நமக்கு தகுதி உள்ளதை கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தகுதி இல்லாததை கேட்கறது, நீங்க நிறைய பேர் தகுதி இல்லாததெல்லாம் கேட்பாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல, ஆனா கேட்டால் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. அண்ணா கேட்டார், கர்த்தர் கொடுத்தார். ஆமே. என்ன பிரார்த்தனை பண்ணா தெரியுமாங்க? இந்த குழந்தை எனக்கு தாங்க, நான் இதை வளர்க்கணும், நான் பெரிய ராஜாவை மாத்தணும், நான் பெரிய வீரனா மாத்தணும் அப்படி சொல்லி கேட்கல. அல்ல இல்லையா. அவள் கேட்டது என்ன தெரியுமா? இந்த குழந்தைய திரும்பி உமகே தாரேன். அல்ல இல்லையா சொல்லுங்க. ஒரு குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்கு கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை கொடுக்க மனசு வருமா? யாருக்கு தான் அந்த மனசு வரும்? ஆண்டவரே, நான் ஒரு குழந்தை தான் கேட்டேன், அந்த ஒன்னே தந்தியரு, அந்த ஒரு குழந்தை நான் உங்க ஆலயத்துல எப்படி கொண்டு விட முடியும்? ஆனா அண்ணன் பொருத்தனை பண்ணின இடத்துல அப்படியே நின்றார். அல்ல இல்லையா. பண்ணினபடியே, பொருத்தனை செய்தபடியே அப்படியே ஆண்டவர் சர்ச்சில் கொண்டு விட்டுச்சார். அல்ல இல்லையா. ஆமே. அத்தாங்க பொருத்தனை. இங்க நிறைய பேர் பொருத்தனை இன்னும் பொருத்தனை பண்றாங்க. பொருத்தனை பண்ணுங்க. உங்க வீட்டில் மூத்த பிள்ளைங்க இருக்கான், ஜெபம் பண்ணீங்க அதுக்காக. என் மூத்த பிள்ளைய நான் கர்த்தருக்கே கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் நல்ல பிள்ளையாய் வளர்த்து கொண்டு வருவார். ஆமே. அல்ல இல்லையா. ஆண்டவருக்கு தெரியும் மூத்த பிள்ளைய கர்த்தருக்கு தான். ஆமே. மூத்த பிள்ளைய யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான். நீங்க கொடுக்கலாட்டு கர்த்தருக்கு தான். ஆமே. இஸ்ரவேல் தலைப்பிள்ளை யாவும் கர்த்தருடைய. ஆமே. அப்ப மூத்த பிள்ளைகள் நீங்க யாருடைய பிள்ளைகளா? கர்த்தர். அல்ல இல்லையா. கர்த்தருக்கு சொந்தமானது. அல்ல இல்லையா. அப்போ இன்னொரு நான் கடைசியில் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிப்போம். 19 அதிகாரம், ஆதி ஆகம 19 அதிகாரம், அதுல 24, 25, 26 மூணு வரைக்கும் வாசிங்க. 24, 25, 26 வரைக்கும். சோதோமின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும்
எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஆமென். ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினபடினால், தேவ தூதருக்கு விரோதமாய் இவர்கள் பேசினபடினால் தேவன் அதை அழித்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவங்கள் செய்யத்தக்காத வேலைகள் எல்லாம் பாவங்கள் நிறைய செய்தார்கள் அல்லையா, அதனால் தேவனுக்கு அது பிரியமில்லை. ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அதை அழித்துதான் போடுவார். ஆமென். தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை தான் செய்ய வேண்டும் இல்லையா. இந்த அண்ணாலே போல மாறுங்க. அண்ணன் கண்ணீர் வடித்து அழுதா இல்லையா. சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுக்கு உண்மையாக கொண்டு கொடுத்தார் இல்லையா. அப்ப நல்லா கவனிக்க பிள்ளைகளே, இந்த லோத்து ஒரு கட்டளை இட்டார். ஆமென். லோத்துக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை இடுகிறார். அந்த கட்டளை தவறிவிட்டார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நாமும் சில விஷயத்துல தவறப்படாது, கரெக்டா இருக்கும் இல்லையா. லோத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் உண்மைதான். அண்ணாலை ஆசீர்வதிச்சிருக்கிறார் உண்மைதான். ஆபிரகாமை ஆசீர்வதிச்சது உண்மைதான். நோவா தாத்தாவை ஆசீர்வதிச்சது உண்மைதான். ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய இயேசு நோவாவை நினைவு கூர்ந்தார். ஆமென். நோவாவை என்ன செய்தனா, நினைவு கூர்ந்தார். எப்போ? இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, ஐயோ இந்த பூமி பாழாகி போகிறதே, இந்த பூமியிலே ஒரு நல்லவங்க யாரும் இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் ஒத்து பார்க்கும்போது யார் கண்ணில் கிருபை கிடைச்சது? நோவாவின் கண்களில். ஆமென். இந்த நோவாவிலிருந்து ஆண்டவர் பேசினார். நோவாவே, நான் மலையை கொண்டு வர போகிறேன், இதையெல்லாம் அழிக்க போறேன், நீ ஒரு பேரை உண்டு பண்ணு. உண்மையான மனுஷன் இருந்தா தேவன் அவங்கள்ட்ட பேசுவார் இல்லையா. நீங்க சபையில இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உண்மையா இருக்கிறீங்களா? உங்க இடத்துல ஆண்டவர் பேசுவார். ஆமென். பேசுவார் ஆண்டவர், உங்க இடத்துல பேசுவார். பைபிள் படிக்கும் போதே பேசுவார் இல்லையா. நோவா இடத்துல ஆண்டவர் பேசினார், நான் மலையை கொண்டு வர போகிறேன். அந்த மலை எப்படி இருக்குமா? அது கருப்பா சோப்பா வெள்ளையா யாருக்கு தெரியாது. ஆனா நான் மலையை அனுப்ப போறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஆண்டவர்? கர்த்தராகிய இயேசு அல்லேலூயா. ஐயா, இந்த மலையை கொண்டு வந்ததே அவர் தான், இந்த வானத்தை படைச்சதே அவர் தான், இந்த பூமியை படைச்சதே அவர் தான், உங்களுக்காக கடைசியில உங்களுக்காக இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தினதும் அவர் தான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இவைகள் ஆண்டவர் செய்தார்? நோவாடத்துல சொன்னார், நீ ஒரு பேரை கட்டு. உடனே நோவா பார்த்தான், காட்டில் இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டினான், மரத்தெல்லாம் வெட்டி அழகான ஒரு பேரை செய்தார். முதல் முதலாவது தண்ணியில மிதக்கக்கூடிய கப்பல் செஞ்சது நம்ம ஆண்டவர் தான். கைய தட்டி அல்லே சொல்லுவேன். கப்பல் முதல் செஞ்சது யாரு? நம்ம ஆண்டவர் தான் செஞ்சு கொடுக்கிறாரு நோவா தாத்தாவுக்கு. அவர் தான் மேப்பே போடுறாரு, இப்படி கட்டு, இப்படி செய்ய, அப்படி செய்ய. ஆமே. நீங்க வீடு கட்டும் போது ஆண்டவரை கேளுங்க, எப்படி கட்டணும்னு ஆண்டவர் சொல்லி தருவார் உங்களுக்கு. சும்மா உங்க இஷ்டப்படியே வீடு கட்டுறது. அடுத்த சுவிசேஷம் நடக்கும் இல்லையா. ஆண்டவரை கேட்கணும். நீங்க முளை பிடிக்க போறீங்க, முளை பிடிக்கும் போதே ஆண்டவரே சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாலே ஜெபம் பண்ணணும். ஆமே. எப்போ? ஒரு மாசம் முன்னாடியே ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் வீடு கட்டணும்பா, நான் எப்படி கட்டணும் எனக்கு தெரியாது, ஆண்டவரே எனக்கு கற்று தாரு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு அப்பா 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 ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஆமே. நீங்க இப்படி கட்டுங்க, இப்படி கட்டுங்க, இப்படி கட்டுங்க ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா வீடு கட்டுறதுக்கு என்னைக்கு, நாளைக்கு வீடு, நாளைக்கு மழை பிடிக்கணுமோ, இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க. ஆண்டவரே சொந்த ஆண்டவரே, நான் வீடு கட்ட போற ஆண்டவரே, நீ வீடு கட்ட தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இது என்ன ஜெபம்? அப்படிலாம் ஜெபிக்க கூடாது. ஆமே.
ஜெபம் என்றது தேவனுக்கு பிரியமா இருக்கும். அது ஒரு பார்க்கப்படும் அல்ல இல்லையா? நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஒரு மணி நேரமா இருந்து ஜெபம் பண்ணணும். நீங்க எங்க வேணாலும் போங்க, நீங்க காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். கை தூக்க பார்ப்போம் சோதனம் அல்லையே இல்லையா? சபையில எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்க, சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில வந்து ஜெபம் பண்ணாலே போதும், வேற கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமே இல்லையா? அப்ப நோவா தாத்தாவுக்கு இந்த பேரை கட்டுவதற்கு கர்த்தர் ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து கட்ட வைத்தார் இல்லையா? அது வந்து எல்லா ஜனங்களையும் பாதுகாக்கத்தான் தேவன் சொன்னார். ஆனா யாரும் பேழைக்குள்ள வர வாய் பேச முடியாது. ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள், ஜீவன்கள், யானை, குதிரை, சிங்கம், புலி, கரடி, மான்கள், இவையெல்லாம் நோவா தாத்தா கூப்பிடல, அதே வருது. ஆமே சொல்லுங்க. இரவு பகலும் மழை பெய்யும் என்று சொல்லிட்டார். ஆமே இரவு பகலும் மழை பெஞ்சிச்சா இல்லையா? பெஞ்சிச்சு. அந்த நேரம் பெஞ்ச உடனே நல்லா கவனிங்க, கதவு பூட்டியாச்சு, மழை பெய்கிறது, மழை பெஞ்சு தண்ணி பொங்கி வருகிறது. இப்ப சனகு தத்தளிக்காங்க வெளியே நின்றுட்டு, என் கதவு திறங்க, கதவு திறங்க, கதவு திறங்க, கதவு பூட்டினது பூட்டினது. ஆமே சொல்லுங்க. அதே போலதான் ஆண்டோட வருகையும் இருக்குது, மனந்திருப்பீங்க. நீங்க சமயங்கள வந்துட்டீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமே அல்லேலூயா, அல்லேலூயா. மழை வந்த உடனே களத்துக்கு வந்துட்டு, களத்துக்கு வர வரைக்கும் நீச்சல் அடிச்சாங்க, இப்ப மூச்சுக்கிட்ட வந்து மூக்குக்கிட்ட வந்துட்டு இப்ப தத்தளிக்காங்க. இப்ப நோவா தாத்தாவை கூப்பிடுறாங்க, என்ன பிரச்சனை கூப்பிட்டேன்? அல்லேலூயா. இப்ப நம்ம கொடுக்கிற செய்தியெல்லாம் பக்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க, நாளைக்கு ஆண்டவர் வந்த உடனே, ஐயோ நான் பக்கத்துல இந்த செய்தியெல்லாம் கேட்டனே, நான் எங்க பக்கத்துல சர்ச்செல்லாம் இருந்துச்சு அப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை. இயேசு வந்ததுக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இப்பவுமே நீங்க இந்த சபைக்குள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா.